ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் ஒரு மூணு வித்தியாசமான பூரணம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க, அது எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம மாவு, மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நான் வந்து கடை மாவு தான் எடுத்திருக்கேங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் கூட ரெடி பண்ணலாம். நல்லா பச்சரிசியை அலசி அதை காய வச்சுட்டு நம்ம திரிச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் மாவுக்கு ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்து அதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் வந்து இதாங்க. ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு நம்ம கிளறும்போது அது நல்லா கட்டி ஆயிரும், நம்ம கட்டி கட்டி ஆயிரும், நம்ம மாவு வந்து சாஃப்டாக இல்லாமல். இந்த மாதிரி நம்ம முதல்லையே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டில் தண்ணியை விட்டு கட்டி இல்லாமல் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பில் நம்ம வச்சு கிளற போகிறோங்க. அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லைன்னா வந்து அடிக்கனமான பாத்திரமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதோ நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது இதில் அந்த மாவு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம விட்டுட்டோன்னா கட்டி கட்டி சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கிளற அந்த ஸ்பூன் கூட கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு கட்டி சேர்ந்துடும், கட்டி ஆயிரும் உங்களுக்கு மாவு வந்து. இன்னும் இதை நம்ம கிளற கிளற நமக்கு நல்லா நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. கொஞ்சம் நம்ம சிரமப்படாமல் இதை வந்து நீங்கள் கிளறிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்துருச்சு. பாருங்கள், நமக்கு மாவு வந்து நல்லா ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜ் தான் நமக்கு மாவு ரெடியானதுக்கு அர்த்தங்க. இப்போ இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதை தொட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஒட்டக்கூடாதுங்க. அப்படி இருந்ததுன்னா மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அது தனியாக வச்சு நம்ம பூரணம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பூரணம் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப் தேங்காய், 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்து நம்ம கொரை கொரப்பாக மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதோட நம்ம 1/4 கப் வெல்லம் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். அந்த ஸ்டஃபிங் தான் வந்து ரொம்ப ஈஸியானதுங்க. நம்ம நிமிஷத்தில் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் நீங்கள் எள்ளு சேர்க்கணும்னா எள்ளு சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட இன்றைக்கி எள்ளு இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. எள்ளு விநாயகருக்கு வந்து எள்ளு சேர்த்து செய்கிறது விசேஷங்க. நீங்கள் எள்ளு இருந்தால் எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம வெல்லத்தை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 2வது ஸ்டஃபிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காயும் ஜீனியும் மட்டுங்க. ஒயிட் சுகர் இருக்குங்களா, அது நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்புக்கு 1/4 கப் சுகர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் சேர்க்கறனா கூட சேர்த்துக்கலாங்க. இந்த இதுவும் இந்த பொட்டுக்கடலை ஸ்டஃபிங்கும் நம்ம உடனே வந்து சாப்பிட்றணுங்க. ரொம்ப வச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் வந்து நம்ம வதக்காமல் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால். இப்போ இந்த ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து 2 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து கடலைப்பருப்பு வச்சு நம்ம ஒன்று ரெடி பண்ணுறோம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை நல்லா நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு லைட்டாக குற குறன்னு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மேஷரை வச்சு மேஷ் பண்ணால் கூட மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேங்க. குற குறப்பாக அடிச்சிக்கலாம் நம்ம. இப்போ அதை பூர்ணமாக ரெடி பண்ணுறதுக்கு 1 கடாயில் 1/2 கப் ஜாங்கிரி எடுத்திருக்கேங்க, வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் போல் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கனாலே போதுங்க. நம்ம அதை நல்லா கரைச்சிடலாம்.
நல்லா கரைஞ்சதும் வெல்லம் உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, வேக வச்சு அரைச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதோட தேங்காய் ஒரு கால் கப் போல் தேங்காய் துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எள்ளு சேர்க்கணா கூட எள்ளு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மூணு ஸ்டஃபிங்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம மூணு ஸ்டஃபிங்கும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. பொட்டுக்கடல, தேங்காய், கடலைப்பருப்பு பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் சேர்த்துருக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிருக்கு. வாங்க நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு இட்லி தட்டில் வந்து இலையை வந்து கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இலை போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த இலையோட ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு, அந்த வாழை இலையோட ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு சூப்பராக கொழுக்கட்டையில் இறங்கும். இல்லை நீங்கள் துணி தான் போடணும், இல்லை வந்து ஸ்டீமரில் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதில் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கையில் நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வருங்க. ஃபஸ்ட்டில் வந்து இந்த பொட்டுக்கல்ல நம்ம ஸ்டஃபிங் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பண்ணுறோம். பாருங்கள் இதை வந்து நல்லா, அது வந்து கொஞ்சம் கையில் வந்து நம்ம எண்ணெய் தடவிருக்கிறதுனால ஒட்டுங்க. அதனால் நான் லைட்டாக தட்டிட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேங்காய் மாதிரி ஷேப் பண்ணியிருக்கேங்க. அந்த இதில் உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் மாவை வந்து சேர்த்து பிடிச்சோன்னா நமக்கு தேங்காயோட ஷேப் வந்து கிடச்சிரும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்க அதே இது இன்னொரு இது உங்களுக்கு செய்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல விரலை வந்து உள்ளே விட்டே நல்லா நம்ம வந்து அதை வந்து நல்லா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப வைக்காதீங்க, வெளியில் வந்துடும். கொஞ்சம் வச்சுட்டு லைட்டாக அமுத்தி விட்டுருங்க, கொஞ்சம் உள்ளே நல்லா செட் ஆயிரும் உங்களுக்கு. இதை இப்போ நல்லா நம்ம சேர்த்துட்டு அந்த மாவு வந்து கொஞ்சம் மேலே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி நம்ம பண்ணுறோங்க, வேறு ஒன்றும் இல்லை. கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நிற்குங்க. அது பாருங்கள் இந்த மாதிரி மேலே மட்டும் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி தேங்காய் ஷேப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து கடலைப்பருப்பு வச்சு நம்ம பண்ண பூர்ணம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா நம்ம இந்த இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதை பூரணம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா நம்ம கிண்டியிருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இப்போது இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை இந்த கொழுக்கட்டையும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு ஷேப்புங்க. அதே இது இன்னொரு தடவை பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க, விரல்டே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிடலாம். இதை நமக்கு மாவு வந்து பிரியாதுங்க. நம்ம நல்லா அடுப்பில் வச்சு கிண்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா மாவு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டாவது ஷேப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஷேப் தாங்க. இல்லை நீங்கள் வந்து மோல்டிங்லாம் கடையிலலாம் கிடைக்குது இல்லைங்க, அதை யூஸ் பண்ணுறதாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது ஸ்டஃபிங் யூஸ் பண்ணலாம் நம்ம. அதுக்கு வந்து பால் ஷேப்பில் நம்ம பண்ணுறதுக்காக நல்லா நம்ம மாவு கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு தேங்காய் பூரணம் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, தேங்காயும் சுகரும் மட்டும். தேங்காய் வந்து இதுக்கு வந்து நல்லா சீவிக்கோங்க, நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது உங்களுக்கு அது நல்லா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து. பாருங்கள் இதை வந்து நல்லா ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பாலாக வந்து அதை உருட்டிடலாங்க.
இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஜாங்கிரி சேர்க்கனா கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாலாக உருட்டிடுங்க. பாருங்கள் சூப்பராக உருட்டியிருக்கு பாருங்கள். விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தாங்க ஸ்பெஷலு. நம்ம விநாயகருக்கு வந்து இந்த மாதிரி நல்ல வெரைட்டி ஆஃப் கொழுக்கட்டையை வந்து செஞ்சு அவருக்கு படைக்கலாம். நம்மளை விநாயகர் சதுர்த்தின்னு இல்லைங்க, எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். உங்களுக்கு எப்போலாம் தோணுதோ இந்த மாதிரி சிம்பிளான கொழுக்கட்டையெல்லாம் நம்ம செய்யலாங்க ஈஸியாக. ஸ்டஃபிங் வைக்கிறது வந்து அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி வைங்க, இல்லைன்னா வெளியில் வந்துடும் உங்களுக்கு, வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. இந்த மாதிரி நல்லா லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நல்லா அந்த ஹோல்ஸே இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பால் ஷேப்பில் நம்ம உருட்டிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்கில் மூணு ஷேப்பில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக விட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை. நல்லா இப்போ நீங்கள் தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாதுங்க, அப்படின்னா நல்லா வெந்திருக்கும்னு அர்த்தம். பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள், நம்ம தேங்காய் வச்சோம் இல்லைங்களா அது பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து பொட்டுக்கல்ல வச்சோம், பொட்டுக்கல்ல தேங்காய் வச்சது. இதில் வந்து கடலைப்பருப்பு வச்சோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு வச்சது. நீங்கள் எல்லாத்துலேயுமே எள் சேர்க்கணும், எள் சேர்த்துக்கோங்க. எள் வந்து விநாயகருக்கு வந்து எப்போவுமே செய்கிறதுல செய்வாங்க, என்கிட்ட இல்லாதனால நான் வந்து சேர்க்கலை, நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு திருப்தியாக சாமி கும்பிடுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.